அளவுக்கு அதிகமான பயன்பாடு, அது எவ்வளோ பெரிய நல்ல நிலத்தடி நீரோட்டம் இருக்கிற பகுதியும் ட்ரை ஆகிக்கிறங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு குவாட்சைட்டு ரேஞ்சு உள்ள இடம். இதில் வாட்டர் போர்டுக்காக ஆரம்பத்தில் போட்ட ஒரு 2-3 போர் அது நல்ல ஈல்டு, அது மட்டும் ஓடிட்டுருக்கு. இந்த புதிதாக போட்ட போர், இந்த அதில் ஒரு 700 அடி போர் போட்டு அந்த நாய் ஓடிட்டுருக்கு, அதில் பெயிலறை கிடக்கு. இவன் புதுசாக போட்டிருக்காங்க, தண்ணி இல்லை 700 அடி. இந்த போர் தண்ணி இல்லை, அந்த போரும் தண்ணி இல்லை. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான பயன்பாடு, இவங்க ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி போல் உறிஞ்சி எடுத்ததுனால இந்த பெல்ட்டு, அதாவது நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பே தண்ணி இல்லாமல் போயிருக்கு. இப்போ இந்த லைனில் ஏதாவது தண்ணி இருக்குமா அப்படின்னு, இது டிப்பிங் சைடு, இந்த சைடு தான் வரும், இதில் தண்ணி இருக்கான்னு பார்க்கேன். அந்த டேப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க போகிறோம். சரி, கரெக்ட். இது முதல் ஸ்கேனு, 18 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். அதான் நொச்சிக்குளம் கம்மா இப்போ வறண்டு போய் கிடக்கு. அந்த கம்மாக்குள்ளெல்லாம் தண்ணி வராது. கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை, இது மட்டும்தான் சீனிக்கல் பாறை. இது நல்ல ஒரு 100 அடிக்கு கீழே 300 அடிக்குள்ளே நல்லா தண்ணி வரக்கூடிய இடம். 3-4 இன்ச் தண்ணி வரக்கூடிய இடம். இப்போ ஒரு 4 போர் அதில் பெயில் இதாகி கிடக்கு. ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருந்த 3 போருக்கும் தண்ணி இல்லை. ஒரு பெல்ட்டில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக பல போர்வல் போட்டு உறிஞ்சி எடுத்தால் அது வந்து தண்ணி இல்லாமல் போயிடும். இது நொச்சிக்குளம் பஞ்சாயத்து ஏரியா. கிருஷ்ணாபுரங்கிற பழங்காலத்து கோவில் இங்கே தான் இருக்குது. நல்ல அருமையான குவாட்சைட் அமைப்பு. இது ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு. வசவப்புறத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இங்கே நார்த்து சவுத்து வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அங்கே திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் கட்டாகி கிழக்கு மேற்கு மாதிரி அங்கே முத்தூர், ரெட்டியார்பட்டி, சுத்தமல்லி, மாராந்தாய் அப்படி ஆலங்குளம் இப்படி தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் இந்த இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. இது நொச்சிக்குளம் பஞ்சாயத்துக்காக இது 3வது இடம். இது இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நான் பார்த்துட்டுருக்க லைன் ஃபுல்லாகவே கோட் சைட்டு பாடி. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இங்கே இந்த சைடில் நீங்கள் எங்கே போட்டாலுமே ஒரு 2-3 இன்ச் தண்ணி வரும். நிறைய வீடுகள் வந்துட்டு இன்றைக்கி நிலமை எப்படி இருக்குன்னு தெரியல. பஞ்சாயத்துக்கு குடிநீர் திட்டத்துக்காக இது பார்த்துட்ருக்கேன். 3வது ஸ்கேனில் வந்த ரிப்போர்ட்டு இது. ஃபஸ்ட்டு 2 மீட்டருக்குள்ளே பொருள் போட பரிந்துரை செய்திருக்கிறேன்.